ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய லாஸ்ட் கார்டன் வீடியோவில் என்னுடைய கார்டன் ஸ்டோரி சொல்லியிருப்பேன். அதில் நிறையா பிளான்ஸ் புதுசாக வாங்கியிருக்கோம், எதுக்காகனா கார்டன் அப்கிரேட் பண்ண போகிறோன்னு சொல்லியிருந்தேன். அந்த அப்கிரேடேஷன் வீடியோ தான் இன்றைக்கி மேக் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பழைய வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். எங்களுடைய தோட்டத்தை வந்து ஃபுல்லாகவே அப்கிரேட் பண்ணியாச்சு, புதுசாக வாங்கின பிளான்ட் எல்லாமே நட்டாச்சு, தோட்டத்தையோட டைரக்ஷனும் நாங்கள் மாற்றிருக்கோம், ஸ்பேசியஸாக விட்டுருக்கோம். ஸோ என்னென்ன செடி நான் வச்சுருக்கேன், என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளார போகலாம். இந்த செடிங்கள்லாம் தான் நாங்கள் வச்சுருந்த பழைய செடிங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா க்ரோ பேக்கு, பிளாஸ்டிக் பாட்டு, பெயிண்ட் டப்பா, இன்னும் என்னென்னலாம் கிடைக்குதோ, வாட்டர் கேனு, எது இதெல்லாம் கிடைக்குதோ எல்லாத்தையும் யூஸ் பண்ணி தான் நான் பழைய தோட்டம் போட்டிருந்தேன். இப்போவும் பழசு எதுவுமே நான் தூக்கி போட போகிறதில்ல, எல்லாத்தையுமே திருப்பியும் ரீயூஸ் தான் பண்ண போகிறேன். நான் புதுசாக வாங்கின செடிங்களுக்கெல்லாம் புதுசாக க்ரோ பேக் வாங்கி வச்சுருக்கேன், புது செடிங்களுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ண போகிறேன். இந்த தோட்டத்தை நாங்கள் ஏன் ரெனோவேட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லென்த் வைஸ் நான் வச்சதுனால தண்ணி விடுறதுக்கெலாம் ஹோஸ் பைப் எடுத்துகிட்டு வரது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு ரோ ஃபுல்லாக வந்து வால் ஒட்டி இருக்கிறதுனால மாடியிலேருந்து கீழே எதுவுமே பண்ண முடியல. நம்ம க்ரோ பேக்லேருந்து கீழே இறங்குற வேஸ்ட் எல்லாமே வந்து அந்த ட்ரைனேஜ் பிளாக்குக்கிட்ட வந்து நின்றுது, க்ளீன் பண்ணுறதுக்கு வால் ஒட்டி இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து இந்த சேஞ்சஸ் பண்ணலான்னு முடிவு பண்ணோம். சேஞ்சஸ் பண்ணுறதுக்கு எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா தான் ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. எங்கள் அப்பா மேலே இருக்கிறதெல்லாம் கழட்டுறதுக்கு இது மாதிரி ஹெல்ப் பண்ணாங்க, எங்கள் அம்மா வந்து கீழே பெருக்கிறதுக்கு கழுவுறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணாங்க. இவர் தான் எங்கள் ஜூனியர், ஏற்கனவே நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தெரியும். ஜூனியர் சும்மா இருக்க மாட்டேன்டாரு, நம்ம எது செஞ்சாலும் கூட வந்துடுவான், கூட வந்துட்டு உள்ளே போந்து கலாட்டா பண்ணுறதே அவருடைய வேலை. இப்போயே எங்கள் அப்பா தண்ணியெல்லாம் விட்டு ஃபுல்லாக ப்ரஷ் போட்டு க்ளீன் பண்ணுறாரு. அவன் க்ளீன் பண்ண விடாமல் பாருங்கள், குறுக்க குறுக்க போய் நிற்கிறான் பாருங்கள். என்ன தான் அவர் வந்து தடுத்தாலும் கேட்கவே மாட்டான். ஓகே, நம்ம தோட்டத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு ரேக்லாம் அடுக்கியாச்சு, தோட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து ஒரு கார்டன் டூராக எடுத்துக்கலாம். மாடியில் உள்ளே ஏறின உடனே ப்ளசண்ட்டாக இருக்கணும்னு அங்கேருந்தே பிளான்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபுல்லாகவே வந்து ஃப்ளவர் பிளான்ஸ் வச்சுருக்கேன் என்ட்ரன்ஸ்லேயே. அதை தாண்டி உள்ளே வந்தோம்னா நம்மளுடைய கார்டன் செட்டப், இதுதான் நியூ செட்டப்பு. இப்போவும் பாருங்கள், ஜூனியர் வந்து அங்கேயும் விளையாட்டு காமிச்சிட்ருக்காரு. நம்ம கார்டனில் என்னென்ன பிளான்ஸ் வச்சுருக்கோங்கிறத அப்படியே பார்த்துடலாம். ஃபஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பவுனி இருக்குது. அந்த பவுனியில் வந்து பார்த்திங்கன்னா கொடி வைக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தோம். ஃபஸ்ட்டு அதில் கோவக்காய் கொடி வச்சுருந்தோம். கோவக்காய் கொடி வளர்ந்துக்கிட்டு தான் இருக்குது, ஆனால் காய் விடலை. அதுலேயே வந்து ஒரு பாவக்காய் தன்னால் முளைச்சி வந்திருக்கு, சரின்னு அதையும் அப்படியே விட்டுருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் செடி. இந்த கத்திரிக்காய் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோ பக்கமாக விளைச்சல் கொடுத்துருச்சு, இன்னமும் காய்ச்சிக்கிட்டு தான் இருக்குது. அடுத்ததாக இருக்கிறதும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய். இது புதுசாக நாற்றாக வாங்கிட்டு வந்து வச்சோம். கண்டினியூஸாக வந்து இந்த ரோ ஃபுல்லாகவே வந்து கத்திரிக்காய் வச்சிடலான்னு சொல்லிட்டு கத்திரிக்காய் வச்சுருக்கோம். இன்பிட்வீனில் கொடி வகை வைக்கலான்னு சொல்லிட்டு இது வந்து பாவக்காய் கொடி. அந்த கொடி வகைக்கு மட்டும் க்ரோ பேக் அதுக்கு தகுந்தபடி வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதுவும் பார்த்திங்கன்னா எல்லாமே கத்திரிக்காய் தான். இது கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொய்யா, அதுவும் வந்து கருப்பு கொய்யான்னு சொல்லுவாங்க, இல்லை பீட்ரூட் கொய்யான்னு சொல்லுவாங்க. கடைசியாக இதில் வந்து தனியாக வச்சுருக்கேன், இது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ரணக்கல்லின்னு சொல்லுவாங்க. இது கிட்னி செயல்பாட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ரோவில் ஃபஸ்ட்டு செடி வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட் லெமன். இந்த லெமன் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கொத்து கொத்தாக பெரிய காயாக காய்க்கும், சின்ன செடியிலேயே நிறையா காய்க்கும். இதுவும் வந்து நர்சரியில் வாங்கிட்டு வந்தது தான். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கறி லீஃபாக கருவேப்பிலை செடி வச்சுருக்கோம். சின்னதாக கொண்டு வந்து வச்சது தான், இப்போ வந்து நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு, நிறையா எடுத்துட்டோம் அதிலேருந்து கட் பண்ணி. அடுத்ததாக இருக்கிறது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா வல்லாரை. ஒன்று வந்து நாட்டு வல்லாரை, இன்னொன்று வந்து சைனீஸ் வல்லாரைன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கும்வாத் ஆரஞ்சு. இதுவும் நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான், எல்லா இலையும் கொட்டிட்டு இப்போ தான் புதுசாக வந்திருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா கீரை செடி, பாலக்கு கீரை. பாலக்கு கீரையும் வந்து நாங்கள் லோக்கலில் வாங்கின விதை தான், அது நல்லா செழிப்பாக வளர்ந்துருச்சு. இதோட ஒரு 2-3 டைம் அறுவடை பண்ணியாச்சு. அடுத்தது இருக்கிறதும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காய் செடி தான். இந்த செடியும் புதுசாக வச்சது தான், வளர்ந்துக்கிட்டு இருக்குது, இன்னும் பூ பிஞ்சு விடலை. நாங்கள் வைக்கும்போது என்ன பிளான் பண்ணி வச்சிட்டோம்னா ஒவ்வொரு ரோக்கும் ஒவ்வொரு நம்பர் கொடுக்கறது, க்ரோ பேக்ஸுக்கும் நம்பர் கொடுத்துட்டு ட்ரேஸபிலிட்டி வச்சுக்கலான்னு சொல்லி வச்சுருக்கோம். இந்த தேர்ட் ரோவில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சாமந்தி பூ இருக்குது, சின்னதாக தான் இருக்குது, நல்லா வளர்ந்து வந்தது கட் பண்ணி விட்ருக்கோம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாவக்காய் செடி. இந்த பாவக்காயும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 கிலோ பக்கமாக அறுவடை கொடுத்துருச்சு, இப்பயும் ஒரு பிஞ்சு இருக்குது பாருங்கள், நல்லா செழிப்பாக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. மூணாவதாக இருக்கிற க்ரோ பேக் வந்து பார்த்திங்கன்னா ஜாஸ்மின், பிங்க் ஜாஸ்மின்னு சொல்லுவாங்க இதை. அடுத்ததாக பார்க்குறதும் பாலக்கீரை தான், இதுவும் நல்லா செழிப்பாக வளர்ந்துருக்கு.
இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா மல்பெரி, லாங் மல்பெரின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி ரெண்டு மூணு பிஞ்சு வந்துச்சு, ஆனால் நம்ம அணிலுங்க ஒன்று கூட விட்டு வைக்கல, எல்லாத்தையுமே சாப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ எங்களுடைய பெரும்பாடே அந்த அணிலுங்கிட்டேருந்து காப்பாற்றுறது தான். சுற்றி ஷேர் நெட் கட்டலான்னு பிளான் வச்சுருக்கோம். அடுத்ததாக இருக்கிற க்ரோ பேக்கில் வந்து கீரை போட்டிருக்கோம். அதுக்கடுத்தது பொன்னாங்கண்ணி. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டீவியா துளசின்னு சொல்லுவாங்க, அதாவது சீனி துளசின்னு சொல்லுவாங்க. இதை சுகர் பேஷண்ட்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இனிப்பு தேவைப்படும் போது இந்த ஸ்டீவியா துளசி பிச்சு சாப்பிட்டுக்கலாம், சுகர் லெவல் ஏறாது. கடைசியாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பழச்செடி, அதுவும் அத்திமரம். அடுத்த ரோவில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ட்ரம்மும் வச்சுருக்கோம். அதில் ஒரு ட்ரம் சின்னது, இன்னொன்று பெருசு. சின்ன ட்ரம்மில் வந்து காய்கறி கழிவுலாம் போட்டுருவோம். அந்த தண்ணி கீழே வந்ததுக்கப்புறம் அந்த வேஸ்ட்டை தூக்கி பக்கத்தில் பெரிய ட்ரம்மில் போட்டு வெர்மி கம்போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிக்குவோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் இருக்குது, அது பக்கத்துலேயே வந்து இஞ்சி போட்டிருக்கோம். இஞ்சி வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு வருது. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தக்காளி செடி வச்சுருக்கோம். தக்காளி வந்து ஒரு நாலு க்ரோ பேக்கில் போட்டிருக்கோம். எல்லாமே நல்லா செழிப்பாக வந்திருக்கு, பூவும் விட்டுருக்கு. ஆல்ரெடி பிஞ்சும் இறங்கினுச்சு, அதெல்லாம் வந்து அறுவடை பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எக்ஸோரா பிளான்ட்டு. இது வந்து டுவார்ஃப் வெரைட்டி, அதாவது சின்ன குட்டரகம். சின்னதுலேயே வந்து நல்லா பூ சூப்பராக வருது. அதுக்கு அடுத்ததும் வந்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி கீரை. இந்த பொன்னாங்கண்ணி கீரையும் ஒரு 4-5 times நாங்கள் அறுவடை பண்ணியாச்சு. சென்ட்ரலில் இருக்க க்ரோ பேக்கில் விதை போட்டிருக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற செடியை வந்து பார்த்திங்கன்னா பூஷ் ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. இதுவும் வந்து ஒரு செடிக்கு 100 மேலே காய்க்கும். ஆல்ரெடியே வந்த பிஞ்செல்லாம் வந்து நாங்கள் பிச்சு விட்டுட்டோம் வேண்டான்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா மைசூர் மல்லி, நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். இது வரைக்கும் தக்காளி செடிங்களில் எந்த பூச்சி தொல்லையும் இல்லை. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா கனகாமரம் செடி. இந்த செடிங்க எல்லாத்துலேயுமே இது வரைக்கும் எங்களுக்கு பெரிய லெவலில் பூச்சி தொல்லை வந்ததில்லை, இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. செடிங்களோட எண்ணிக்கை அதிகமாகவும் வெரைட்டி அதிகமாக பூச்சிங்களும் நிறையா வர ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் அது ஒரு சவாலாக இருக்கும் எங்களுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து கிரேப்ஸ் வச்சுருக்கோம். இது வந்து பன்னீர் திராட்சை, கருப்பு திராட்சை தான். இது நர்சரியில் வாங்கிட்டு வந்து சின்னதாக வச்சுருந்தோம். நல்லா பெரிய கொடி வந்திருக்கு. ஒரே ஒரு டைமும் வந்து ஒரு 10 போல் விட்டுருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அமர்லில்லி. சின்னதாக இருக்கிறதுனால சின்ன டப்பாவில் வச்சுருக்கோம், பெருசாக வேறு இடத்துக்கு மாற்றணும். நீங்கள் நெக்ஸ்ட்டாக பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பசலைக்கீரை, செடி பசலைன்னு சொல்லுவாங்க, சுகருக்கு ரொம்ப நல்லது. இப்போ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பம்பளி மாஸ் செடி. இந்த செடியும் நல்லா தான் வளர்ந்துக்கிட்டுருக்கு. அடுத்தது கீரை செடிக்கு கீரை விதை போட்டிருக்கோம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நெய் மிளகா. நெய் மிளகா 2 க்ரோ பேக்கில் விதை போட்டிருந்தேன். விதை போட்டு நல்லா முளைச்சி வந்துக்கிட்டுருக்கு. இப்போ எப்படி பிஞ்சு பிடிக்குமா என்னான்னு தெரில. அதுக்கு அடுத்தது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நாட்டு மிளகாய். நாட்டு மிளகாயில் 3 வந்து விதை போட்டது நல்லா வளர்ந்துருச்சு, ஒரு இது இன்னும் முளைச்சி வரல. அதில் வந்து வேறு செடி தான் வைக்கணும். ஸோ இந்த தோட்டத்தில் வந்து ஃபஸ்ட் ரோவில் வந்து பார்த்திங்கன்னா அழகு செடிங்க தான் நிறையா இருக்கும். இது வந்து கோலியஸ் செடி. கிளைமேட்டுக்கு ஏற்றபடி வந்து இந்த கலர் டிஃப்ரென்ஸ் இருக்கும். வெயில் ஜாஸ்தியாக இருந்தால் வெளுத்து போன மாதிரி இருக்கும். கொஞ்சம் கிளைமேட் டல்லாக இருந்ததுன்னா நல்லா பளிச்சுன்னு இருக்கும் கலர். இது ஒரு டைப் ஆஃப் கோலியஸு. இதுவும் நல்லா சூப்பராக இருக்கும் நேரில் பார்க்குறதுக்கு. இதை தொடர்ந்து நாங்கள் வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வெண்டைக்காய் செடி. இந்த வெண்டைக்காய் எல்லாமே யானை தந்த வெண்டைன்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வந்து 2-3 வெண்டைக்காய் பிச்சாச்சு. ஒரு வெண்டைக்காய் கிட்டத்தட்ட 30 cm பக்கமாக வந்திருக்கு. மற்ற செடிங்கள்லாம் அப்போ தான் வந்து சின்னதாக வந்துக்கிட்டு இருக்குது. பெருசாகும்போது இதுவும் எப்படி அதே மாதிரி 30 cm வருதான்னு பார்க்கணும். இதுவும் வந்து ஒரு வகையான கோலியஸ் பிளான்ட் தான். இதுவும் இந்த அழகுக்காக வச்சுருக்கிற செடி தான். அடுத்தது இருக்கிறதும் கோலியஸ் தான். இது கொஞ்சம் பூச்சி ஜாஸ்தியாக இருக்குது. இந்த செடியை வந்து ப்ரூன் பண்ணி கிளியர் பண்ணணும். இதுவும் வந்து கோலியஸ், அழகுக்காக வச்சுருக்க செடி. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா கற்பூரவல்லி. நல்லா சளி பிடிக்கும்போது இதை நல்லா சாப்பிட்டோம்னா சளி வந்து உடனே க்யூர் ஆகுது. நான் வந்து ப்ராக்டிக்கலாகவே செக் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து கோலியஸ் தான். இதுவும் வந்து அழகு செடி தான். அடுத்ததும் அதுக்கு அடுத்தது இருக்கிற செடி எல்லாமே கோலியஸ் தான். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கோலியஸ் செடி தான். டிசைனே சூப்பராக இருக்கும். இன்னும் கிளைமேட் மாறிச்சுன்னா இன்னும் பளிச்சுன்னு இருக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாமந்தி பூ. இது வந்து பார்த்திங்கன்னா சம்மங்கி பூச்செடி. ஒரே ஒரு கிழங்கு தான் கொண்டு வந்து வச்சோம், அந்த சட்டி ஃபுல்லாக பரவிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா விக்ஸ் துளசின்னு சொல்லுவாங்க, இல்லை மின்ட் துளசின்னு கூட சொல்லுவாங்க. இதுவும் வந்து கோலியஸ் செடி தான். பக்கத்தில் இருக்கிறதும் கோலியஸ் தான், அழகு செடி தான். ஸோ எங்களுடைய தோட்டத்தில் ஃபஸ்ட்டு ரோவில் இருக்கிறது 90% வந்து வெறும் அழகு செடி தான் வச்சுருக்கோம். என்ட்ரன்ஸில் கொஞ்சம் அழகாக இருக்கட்டும் அப்படின்னு தெரியறதுக்காக.
இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாடியில் ஏறினதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டில் என்னென்னலாம் வச்சுருக்கேன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா புதினா, நாட்டு புதினா. இதுக்கு அடுத்தது வந்து எல்லாமே வரிசையாக இருக்கிறது பூச்செடிங்க. இதெல்லாமே கீழே இருந்தது கிரவுண்டில், எல்லாமே மல்லிகைப்பூ, இருவாச்சி பூ அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தது. கீழே அவங்களால மெயின்டைன் பண்ண முடியலன்னு சொன்னாங்க. சரி, மாடிக்கு வரும்போது எல்லாத்தையும் சேர்த்து மெயின்டைன் பண்ணும், இங்கே கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்சுலின் பிளான்ட் வச்சுருக்கேன். அதுக்கு அடுத்தது வந்து ரோஸு. இந்த ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் ரெட்டு ரெண்டும் கலந்த ரோஸு. இதுவும் வந்து மல்லிகைப்பூ செடி தான். ஒன்று வந்து நல்லா கொடி வகையாக போகிறது, இன்னொன்று வந்து செடியாகவே இருக்கும். இந்த செடியும் பார்த்திங்கன்னா கீழேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது தான், கட் பண்ணி வச்சது, அதனால தான் காஞ்சிருக்கு. இந்த ஸ்டார்டிங்கில் இருக்கிறது மட்டும் பாருங்கள், துளிர் விட்டுருக்கு புதுசாக. இதுக்கு அடுத்து இருக்கிற ரெண்டு செடியுமே ரோஸ் செடி தான். ஒன்று வந்து ஆரஞ்சு கலரு, இன்னொன்று வந்து ஒரு மாதிரி ரெட் கலரில் வரும். அடுத்தது ப்ளீடிங் ஹார்ட் செடி. இந்த ப்ளீடிங் ஹார்ட் செடியை பற்றி ஆல்ரெடி வீடியோ நம்ம சேனலில் இருக்குது, பார்க்காதவங்க போய் பாருங்கள், நல்லாயிருக்கும் செடி. தோட்டத்துக்கு மேலே ஏறினோன்னா ஃப்ரண்ட்லேயே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கொடி ரோஸு, பிங்க் கலரு. இதை பற்றி வீடியோவும் நம்ம சேனலில் இருக்குது. அடுத்தது டபுள் டிலைட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது ரெட் கலரில் கொடி ரோஸு. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ஒரு டபுள் டிலைட் செடி தான். இதுக்கு அடுத்தது இருக்கிறது பட்டன் ரோஸு. இந்த பட்டன் ரோஸு ஒரு செடியிலேயே வந்து பார்த்திங்கன்னா 100-150 பூ வரைக்கும் பூக்கும். இப்போ எல்லாமே ப்ரூன் பண்ணிவிட்டு புதுசாக வளர்ந்துருக்கு. இது வந்து காஷ்மீர் ரோஸில் ஒயிட் கலர் காஷ்மீர் ரோஸு. அடுத்ததாக இருக்கிறது வந்து காஷ்மீர் ரோஸில் ரெட் கலர் காஷ்மீர் ரோஸு. இந்த கடைசியாக இருக்கிற ரோஸ் வந்து கொடி ரோஸ்லேயே ரெட் கலர் கொடி ரோஸு. ஸோ இந்த சைடு வந்து வால் ஒட்டி பார்த்திங்கன்னா கெலாடியம் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏஞ்சல் விங்குன்னு சொல்லுவாங்க. சென்டரில் ஒயிட்டாகவும் சைடில் க்ரீன் இருக்கும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் கெலாடியம். இப்போ தேர்டாக இருக்கிற பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூ, ப்ளூ கலர் சங்குப்பூ. இது வந்து திருநீற்று பச்சிலை. இதுவும் வந்து ஒரு மூலிகை செடின்னு சொல்லலாம், துளசி வகையை சேர்ந்தது தான். நல்லா செழிப்பாகவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது. கீழேயும் எங்களுக்கு எக்கச்சக்கமாக அந்த செடி இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ராஜமல்லி, குண்டுமல்லி அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து கிட்டத்தட்ட 32 இதழ் வரைக்கும் இருக்கும். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ரோஸ் தான். இந்த ரோஸ் வந்து ஃபுல்லாகவே எல்லோ கலரில் வரும். அடுத்து இருக்க ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு கலர், ஃபுல்லுமே ஆரஞ்சாகவே வரும். இது ரொம்ப சின்ன முக்கு. இதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கசானியான்னு ஒரு பிளான்ட்டு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சென்ட் ரோஸு, இந்த மாலையெல்லாம் வச்சு கட்டுவாங்க இல்லையா, அந்த ரோஸ் செடி இது. இதுக்கப்புறம் இருக்கிறது பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடியாக வச்சுருக்கோம், துளசி, டேபிள் ரோஸு. அதுக்கப்புறம் வந்து கோழி கொண்டையில் இது ஒரு வெரைட்டி. அதுக்கப்புறம் இருக்க நாலு செட்டியுமே ரெயின் லில்லி. ஒன்று ஒவ்வொரு கலர், ஒயிட்டு, ரோஸு, ஆரஞ்சு, எல்லோ. இது வந்து பார்த்திங்கன்னா செடி முருங்கை, நிறையா மகசூல் கொடுத்துருச்சு. ஹேங்கிங்லாம் ஃபஸ்ட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா வாண்ட்ரிங் ஜூவில் பிங்க் கலர். இது வந்து பேபி சன் ரோஸ், சன்லைட் நல்லா தாங்கி வளரும். இது வந்து ஸ்பைடர் பிளான்ட்டில் ஒரு வெரைட்டி, பேந்தனஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து டேபிள் ரோஸ். இது வந்து பார்த்திங்கன்னா முறிக்குட்டின்னு சொல்லுவாங்க, ஸ்கின்னுக்கு நல்லா யூஸ் பண்ணலாம், மெடிசினல் பிளான்ட்டாக. இதுவும் பேபி சன் ரோஸ். இதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே டேபிள் ரோஸ் தான். ஒவ்வொரு சட்டியில் இருக்கிறதும் ஒவ்வொரு கலர். இந்த டேபிள் ரோஸ் என்னென்ன வெரைட்டிஸ் என்கிட்ட இருக்குதுன்னு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் சேனலில், அந்த வீடியோ இருக்குது, மறக்காமல் போய் பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது. கடைசியாக நீங்கள் பார்க்குறது வந்து டர்ட்டில் ஒயின். இந்த டர்ட்டில் ஒயின் வந்து கலாடியம் பிளான்ட் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. இதுவும் நல்லா செழிப்பாக வளருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் என்னுடைய கார்டன் டூர். ஸோ மாடியில் நான் என்னென்ன செடி வச்சுருக்கேன்றதை காமிச்சிருக்கேன். அரேஞ்ச்மெண்ட்ஸும் பார்த்திங்கன்னா வெர்டிகலாக இருந்ததை ஹரிசான்டலாக மாற்றிருக்கோம். ஸோ இதில் வந்து எல்லா டைரெக்ஷன்லையும் எங்களால் உள்ளேயும் போக முடியும், வெளியவும் வர முடியும். அதே மாதிரி மண், இந்த வேஸ்ட்டு கீழே கலெக்ட் ஆகிற வேஸ்ட்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது, தண்ணியும் ஈஸியாக ட்ரைன் ஆகி போயிடுது. அதே மாதிரி மாடியிலேருந்து கீழே நாங்கள் பார்க்குறதுக்கும் ஈஸியாக இருக்குது. ஏதாவது காய் பிக்கணும், வாழை மரம் இது பண்ணணுன்னாலும் மாடியிலேருந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. ஸோ ஸ்பேசியஸாக இருக்குது, பிளான்ட்ஸும் நிறையா வச்சுருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.